வைத்தீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறைக்கு அருகே உள்ள தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். இறைவன் திருநாமம் வைத்தியநாத சுவாமி இறைவி தையல் நாயகி. முருகப்பெருமான் இங்கு பேரழகுடன் முத்துக்குமார சுவாமி என்று திருப்பெயர் கொண்டு அருள்கிறார். இவரை பாட்டுடை தலைவராக கொண்டு குமரகுருபரர் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்துள்ளார். இந்த தலத்தில் நடைபெறும் அர்த்தசாம பூஜை சிறப்பு வாய்ந்தது. முருகனுக்கு புணுகு, பச்சை கற்பூரம், சந்தனம் முதலியவை சாத்தி தீபாராதனை செய்கிறார்கள். முருகனை பிள்ளைத்தமிழ் பாடி தாலாட்டி பள்ளி கொள்ளச் செய்த பின்னரே சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அர்த்தசாம பூஜை நடைபெறுகிறது. இத்தலத்தில் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். முருகப்பெருமான் குழந்தை வடிவாக இத்தலத்தில் அருள்பாலிக்கிறார். இத்திருவிழாவின் பொழுது தந்தையாகிய வைத்தியநாத சுவாமியும் தாயாகிய தையல் நாயகி அம்மனும் தீர்த்த வாரிக்காக வீதி உலா செல்லும் போது ஆலயத்தில் தனியாக இருக்கும் முருகப்பெருமானுக்கு விளையாட்டு காட்டுவதற்காக யானை ஓடி வந்து வணங்கி விளையாடுவது ஐதீகம். இந்நிகழ்வை நாய் ஓட்டம், நரி ஓட்டம் என அழைக்கிறார்கள். முருகக்கடவுள் யானையை விரட்டி விளையாடுவதும் யானை அவரை பதிலுக்கு விரட்டி விளையாடுவதுமாக சித்தரிக்கப்படுகிற இந்த காட்சி ஒரு பிரசித்தி பெற்ற காட்சி. பெரியவர்கள் சிறு குழந்தையை சிரிக்க வைக்க நரி மிரட்டல் செய்வது போல இங்கு முருகனுக்காக நரி ஓட்டம் நடத்தப்படுகிறது. இது இத்தலத்தில் நிகழ்த்தப்படுகிற தனித்துவமான சம்பிரதாய நிகழ்ச்சியாகும். Yeah.